அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய்
தேவன் ரூபமா இருந்தனா தேவனுக்கு என்ன ரூபம் இருக்கா? தேவனுக்கு ரூபம் இல்லை. ஆனால் அந்த தேவனுக்கு ரூபம் என்று சொன்னார். அந்த தேவனே இந்த பூமியிலே மனிதனாக வெளிப்பட்டார் என்று சொல்லக்கூடிய அவர்களே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு காணப்படுகிறார். அல்லேலூயா. அவர் மனுஸ்வரூபமாக வெளிப்பட்டார் சொல்ல போனால் அந்தி கிறிஸ்து
அக்கிரமத்தின் ரகசியம் அவன் பெருமை காரணாய் மனவேற்றுமை உள்ளவனாய் அகம்பாவம் உள்ளவனாய் தன்னை தான் உயர்த்துகிறவனாய் ஆண்டவர் மேலே உயர்த்தப்பட்டவன் அந்த சாதனம் கீழே இறங்கி வந்தான் சிலுவை மரணமாக இருந்தான் அவருடைய புறப்படுகிற தாழ்மை அல்லேலூயா அல்லேலூயா சத்திரத்திற்குரிய இடம் இல்லை எங்க இல்லை பஞ்ச பரதேசிகளுக்கும் பண்டாரங்களுக்கும் உள்ள சத்திரத்திற்குரிய ஆண்டவராய் இயேசு இடம் இல்லை அது மாத்திரமல்ல மரணத்தில் கூட அவர் சிலுவையின் மரணமலை என்றும் அவர் சிலுவையிலே அவர் சபிக்கப்பட அந்த மரணத்தை எடுத்துக்கொண்டார் இவரமாய் தம்மை தாழ்த்தினார் ஆனால் அந்தி கிறிஸ்துவோ அவன் அக்கிரமத்தின் ரகசியக்காரன் அவன் என்ன செய்கிறான் தன்னை தேவனை போல உயர்த்துகிறான் அல்லேலூயா ரகசியம் தாழ்மையில் இருக்கிறது அல்லேலூயா அதனாலே நம்முடைய தகர்க்கப்பட்டதான பணிபடமாக இருதயத்தை செப்பனிட வேண்டுமானால் இந்த நிறுவனங்களிலே இருந்து இந்த வேத உதவிகளில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதை அறிந்து கொள்ள வேண்டியதை கற்று அறிந்து கொள்ள மாத்திரமல்ல அதற்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படிந்தால்தான் அந்த பணிபுடன் கட்டி எழுப்பப்படும் அல்லேலூயா பேசலாம் பேசலாம் அல்லேலூயா.